Hi students, welcome to SEC Mathematics. Today நம்ம 6th standard mathematicsல chapter 3 ratio and proportion அதில exercise 3.1ல 6th sum. Out of 50 students in a class, 30 are boys. Find the ratio. First one, number of boys to the number of girls. So first one என்ன பண்ணணும்? Number of boys ratio number of girls. So 30 வந்து boys, மொத்தம் 50 students, அல்ல 30 boys, அப்ப balance 20 தான் girls. okay, இப்ப 0 க்கு 0 cancel ஆயிடும், அப்ப 3:2 தான் first க்கு answer. Second one, number of girls to the total number of students. Number of girls total number of students. So girls எவ்வளோ? 20 பேரு, total 50. 0 க்கு 0 போச்சுன்னா 2:5. Third one என்ன கேட்டிருக்காங்க? Number of boys to the total number of students. So number of boys total number of students. Boys எவ்வளோ? 30, total 50. 0 0 பெற்றுனா 3:5. அப்ப first one is 3:2, second 2:5, third one is 3:5. இதுக்கு sum இப்படி தான் ஸ்டெப்பா போடணும். ஸ்டெப்பா போட்டாதான் இதுக்கு மார்க் கொடுப்பாங்க. only 3:2, 2:5, 3:5 போட கூடாது. ஓகேவா? உங்களுக்கு இந்த ஆன்சர் நான் வர வைக்கிறதுக்கு இங்க ரஃப் கொடுத்திருக்கேன். ரஃப்ல இருந்து ஆன்சர்ஸை மட்டும் நான் புக்ல எடுத்து ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ புக்ல ஃபில் பண்ணியிருக்கிறதுனால வெறும் ஆன்சர்ஸ் எழுதாதீங்க, ஸ்டெப்போட தான் எழுதணும். ஸோ ஒன்லி ஆன்சர்ஸ் இங்கே நான் ஃபில் பண்ணியிருக்கேன். நீங்கள் நான் கொடுத்த மாதிரி இந்த ஸ்டெப்ஸ், நம்பர் ஆஃப் பாய்ஸ், நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஸோ 3:2. நீங்கள் 0 0 அப்படியே கேன்சல் பண்ணலாம். அப்படியே கேன்சல் பண்ணுறதுக்கு பதிலாக இல்லை எங்கள் ஸ்கூல் மெத்தட் இப்படி இல்லை அப்படின்னா 30/20 போட்டுட்டு ரெண்டுக்கும் காமன் 10 10. அப்போ இது 3 times, இது 2 times, that is 3:2. ஸோ அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே காமன் divided by 10 தான் வரும். எல்லாத்தையும் divided by 10ல போட்டாலும் போட்டுடலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.